தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த திருமண சட்டம் 1954 இது என்ன சொல்லுது அப்படின்னா, திருமண வயதாக ஆணுக்கு வந்து 21 பெண்களுக்கு வந்து 18 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. பாலியல் விவகாரத்தை தண்டனைக்குரியதாக்கியது, அதாவது குழந்தை திருமணத்தை வந்து தண்டனைக்குரியதாக மாற்றியது இந்த சட்டம் 1954 சட்டம். கலப்பு திருமணம் மற்றும் சமய கலப்பு போன்றவற்றை சட்டப்பூர்வமாக்கியது அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. அதாவது 1954 சட்டம். ரெண்டாவது சிறப்பு திருமண சட்டம். ரெண்டாவது 1955 ஆரம்பிக்கப்பட்டது சிறப்பு திருமண சட்டம். ஒருதாரர் மனம் மட்டும் சட்டப்பூர்வமாக ஏற்கப்பட்டது, இரு பாலருக்கும் மனமுறிவில் உரிமை வழங்கியது. அடுத்தது இது இதுதான் இந்த சிறப்பு திருமண சட்டத்தோட இரண்டு பாயிண்ட்கள். அடுத்தது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, இந்து மற்றும் இளவர் காப்புரிமை சட்டம் 1956. அடுத்து இது என்ன சொல்லுது அப்படின்னா, தாய்க்கு இயற்கை காப்பாளர் உரிமை வழங்கியது, இருபாலருக்கும் தத்தெடுக்கும் அனுமதி வழங்கியது, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தத்தெடுக்கும் அனுமதி வந்து வழங்கியது இந்த சட்டம், இந்து மற்றும் இளவர் காப்புரிமை சட்டம் 1956. நெக்ஸ்ட் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961, இது வந்து 1984 வந்து திருத்தம் மேற்கொண்டாங்க. அடுத்தது மகப்பேறு சலுகைகள் சட்டம் 1961. இது எல்லாமே தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் 1971, இது என்ன சொல்லுது அப்படின்னா, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் கருவினை கலைக்கும் உரிமை வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவை வந்து கலைக்கல அப்படின்னு 1971 சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட்டு சம ஊதிய சட்டம் 1976, சம ஊதிய சட்டம் 1976. நெக்ஸ்ட்டு உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் 1987. நெக்ஸ்ட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தாய்க்கு பிறக்கும் இரு பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகையாக ₹500 வழங்குறாங்க. குழந்தையின் 18 வயது நிறைவு வரும்போது இந்நிதி வந்து உதவும், அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 11வது வந்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் 30% வந்து இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாமே தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 30% வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து 50% ஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 12வது வந்து இந்து சட்ட மசோதா 1955-56 என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பெண்கள் உரிமையின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றது இந்து சட்ட மசோதா தான் 1955-56 பெண்கள் உரிமையின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம், மனமுறிவு, வாரிசுரிமை, காப்பாளர் உரிமை, தத்தெடுத்தல் பற்றிய சரத்துக்களை இது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் அதாவது மேரேஜ், மனமுறிவு டைவர்ஸ் பண்ணுறது, அடுத்து வாரிசுரிமை அதாவது தத்தெடுக்கிறது ஒரு குழந்தை வந்து எந்த வகையில் வந்து அவங்களுக்கு வாரிசாவாங்க அப்படிங்கிறது, காப்பாளர் உரிமை அதாவது அடாப்டேஷன் பற்றி சொல்கிறது, தத்தெடுத்தல் இதுவும் அடாப்டேஷன் பற்றி தான், காப்பாளர்னா பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறது, தத்தெடுக்கிறது அடாப்ஷனை பற்றி சொல்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு 13 திருமண சட்டத்தில் வந்து திருத்தம் பண்ணுறாங்க 1967. என்ன சொல்கிறாங்க, சுயமரியாதை திருமணத்தை வந்து ஏற்றுக்கலாம். சுயமரியாதை திருமணம்னு நமக்கு தெரியும், எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணுறது தான் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திருமணத்தை வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்குறது யார் பீரியடில், அண்ணா அவர்கள் பீரியடில். அடுத்தது அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் வந்து 1992 ஏற்படுத்தப்படுச்சு. இந்த 14 இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். மேலும் சில சட்டங்கள் இருக்குது, அது என்னென்னு பார்த்தா தமிழகத்தில் அரசு சமூக நலத்திட்டங்கள், இதுவுமே பெண்கள் முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் தான். அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு சமூக நலத்திட்டங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த தமிழகத்தில் அரசு சமூக நலத்திட்டங்களுமே பெண்கள் முன்னேற்றத்திற்கு அரசு எடுத்த முக்கியமான சில முயற்சிகள் தான். ஓகேங்களா, மகளிர் நலத்துறை வந்து 1947 வந்து கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்பையே மகளிர் நலத்துறை வந்து அமைச்சிடறாங்க. நெக்ஸ்ட் மாநில சமூக நலவாரியம் 1954 ஏற்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் 1990 தமிழக மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. இது மாநில சமூக நலவாரியம் 54, தமிழக மகளிர் ஆணையம் 1990. முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்தை வந்து 1986 முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம். கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு பேறுகாலத்திற்கு முன் 2 மாதமும் பேறுகாலத்திற்கு பின் 2 மாதமும் பண உதவி வழங்குற திட்டம் தான் அந்த முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் 1986. ஓகேங்களா, அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண உதவி திட்டம். கலப்பு திருமணம்னாவே நமக்கு என்ன தெரியும், ஜாதி மத வேறுபாடுகளை ஒழிக்கிறதுக்கு அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க ஜாதி மத பேதங்களை வந்து ஒழிக்க ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதாவது கல்வி வருமான வரம்பு இதுக்கு கிடையாது. இப்போ கல்வி வருமான வரம்பு அப்படின்னா இன்கம் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சில திட்டங்களுக்கு இருக்கும். இந்த திட்டத்துக்கு வந்து அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எவ்வளோ இன்கம் வந்தாலுமே நம்ம இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி இது அதாவது கலப்பு திருமணம் பண்ணியிருந்தால் அதுக்கான உதவி திட்டங்கள் உதவியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அரசு சொல்லுது. நெக்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இந்த திட்டத்தை தான் இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு 6வது முதலிருந்து 12வது வரைக்கும் படித்த பெண்களுக்கு வந்து உயர்கல்வியில் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமாக இதை வந்து பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம்னு சொன்னாலும் இந்த திட்டம் தான், உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொன்னாலும் பெண்களுக்கு மட்டும்தான் தராங்க, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தராங்க.
இந்த மூவலூர் ராமமிருதம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டத்தை. இது முன்ன எப்படி இருந்துச்சுன்னா, ஏழை பெண்களுக்கு வந்து 10வது வகுப்பு படிச்சிருக்கணும், மலைஜாதியினர் வந்து 5வது வகுப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்து முன்னாடி. 10வது வகுப்பு என்ன திருமணத்துக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தாங்க, 4 கிராம் தங்கம் வந்து கொடுத்தாங்க, தாலிக்கு 4 கிராம் தங்கம். பட்டப்படிப்பு அப்படி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸாக இருந்தது, இப்போ இந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க. இது வந்து 5 மார்க்லேயும் 6 மார்க்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் குரூப் 2ல. ஓகேங்களா, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூவலூர் ராமமிருதம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இல்லை புதுமை பெண் திட்டம் என்றால் என்ன, பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் கல்வி கற்க தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டால் நம்ம இதை கொண்டு வர முடியும். இந்த திட்டத்தை வந்து எழுதலாம் தாராளமாக. தர்மம்மாள் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 5,000 ரூபாய் காசோலை கொடுத்துருக்காங்க, அதாவது 5,000 ரூபாய் செக் கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் சேமிப்பு பத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க, 4 கிராம் தங்கம் வந்து வழங்கினாங்க. தர்மம்மாள் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தில் வருமான வரம்பு வந்து இதுக்கு கிடையாது, கல்வி தகுதியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டம் பெற்றிருப்பின் 30,000 ரூபாய் காசோலை இது கொடுத்துருக்காங்க, 20,000 ரூபாய் பத்திரம் வழங்கியிருக்காங்க. அந்த 30,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய்க்கு அந்த பத்திரமும் 10,000 ரூபாய் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி, வறுமையில் வாழும் விதவை பெண்களின் மகளுக்கு திருமணம் செய்ய நிதியுதவி வந்து வழங்கப்பட்டுச்சு. 8வது நம்ம பார்க்குறது என்னத்துக்கு அப்படின்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், வறுமையில் வாழும் விதவை பெண்களின் மகளுக்கு திருமணம் செய்ய நிதியுதவி வழங்குற ஒரு திட்டம் தான் ஈவேரா மணியம்மையார் நிதியுதவி திட்டம். ஓகேங்களா, அடுத்தது அன்னை தெரசா திருமண உதவி ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னா அன்னை தெரசா திருமண நிதி உதவி திட்டத்துக்கு கீழே திருமணத்தின் போது அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து 1989-90. இது வந்து என்ன சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா, விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வந்து இதில் பயனடையலாம். ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் ஈவேரா நாகம்மையார் மகளிர் இலவச மேற்படிப்பு திட்டம் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். ஈவேரா மணியம்மையார் இது நாகம்மையார். ஓகேங்களா, ஈவேரா நாகம்மையர் மகளிர் இலவச மேற்படிப்பு திட்டம் 1989-90 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு வந்து இளநிலை பட்டப்படிப்பு வரை துவக்கத்தில் வழங்கப்பட்டுச்சு. 2007-2008 வந்து முதுநிலை பட்டம் வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா 1992 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது கொண்டு வந்தது. சிசு கொலையை ஒழிக்க பெண் கல்வியை மேம்படுத்த தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். 1992-91 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க. சிசு கொலை ஒழிக்க பெண் கல்வியை மேம்படுத்த தொடங்கப்பட்டுச்சு. இதே காலத்தில் தான் தொட்டில் குழந்தை திட்டமும் தொடங்கியிருப்பாங்க. 1992 தொட்டில் குழந்தை திட்டம் இருக்கு இல்லைங்களா, தொட்டில் குழந்தை திட்டமும் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1997 முதல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 97 வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு 92 ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஆட்சி காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கலைஞர் அவர்கள் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது முதலமைச்சர் எடுத்துகிட்டு. அடுத்தது 2000 முதல் சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. ஒரு பெண் குழந்தைக்கு வந்து 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. அதே ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா 25,000 ரூபாய் வீதம் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு 25-25, 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. 18 வயது நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் முதிர்வு தொகை பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் மதிப்பீட்டு செய்யப்பட்ட 6வது ஆண்டிலிருந்து கல்விக்காக 1,800 ரூபாய் ஊக்கத்தொகையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில். இதை என்ன திட்டம், இந்த திட்டத்தோட பேர் மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கலாம். முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமாக இருந்துச்சு, அடுத்தது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமாக மாறிச்சு, அடுத்தது சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, இப்படி இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு.